எஜுகேஷன் சம்பந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன். இப்போ ஜஸ்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ரமேஷ் போக்ரியல் கண்டக்ட் பண்ண மீட்டிங்கை வந்து தமிழ்நாடு வந்து புறக்கணிச்சிருச்சு. ஸோ வந்து எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அம்பில் மகேஷ் பொய்யாமல் அமைச்சர் வந்து ரமேஷ் போக்ரியலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் இந்த மீட்டிங்கில் பங்கேற்கணும் அப்படின்னு வந்து அவர் கோரிக்கை வச்சுருந்தார். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுனால ஸோ தமிழக அரசு வந்து அந்த மீட்டிங்கை வந்து தவிர்த்துட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் யாருமே கலந்துக்கல, எந்த அதிகாரியுமே கலந்துக்கல. ஸோ இதுதான் பிரேக்கிங் நியூஸு. கண்டிப்பாக ரமேஷ் போக்ரியல் சிபிஎஸ்இ ரிலேட்டடாக அதர் ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக கேன்சல் பண்ணலாமா, ஆல் பாஸ் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக சிபிஎஸ்இ போர்டு வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுத்து இது மாதிரி கேன்சலேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு 12th ஸ்டேட் போர்டும் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி எஜுகேஷன் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.